வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை தாண்டி இந்த படத்தை ஒரு காரணமாக வச்சுட்டு திரும்ப அந்த 90களில் காஷ்மீரில் என்ன நடந்தது, உண்மையான காரணம் என்ன, அங்கே எந்த அளவுக்கு வதைப்பட்டார்கள், 90களில் நடந்த உண்மைக்கும் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்குமான பொருத்தப்பாடுகள் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் நம்ம அலச போகிறோம். விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறார். 90களில் ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் பண்டிட்டுகள் எப்படி வந்து ஒரு இன ஒழிப்புக்கு ஆளானார்கள், அவர்களில் நூற்றுக்கணக்கான பேர் எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதிகள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று சொல்லப்படுகிற JKLF பயங்கரவாதிகள் கொன்று ஒழித்தார்கள். சொந்த மனைவி, குழந்தைகள், இவர்களுக்கு முன்பு கணவன்மார்கள் எவ்வாறெல்லாம் கொல்லப்பட்டார்கள், அப்படி கொல்லப்பட்டதன் காரணமாக அவங்க மொத்தமாக அந்த காஷ்மீரை விட்டுட்டு அவங்க எப்படி வெளியில் போனாங்க. 1990களிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த காஷ்மீர் பண்டிட் என்கிற சமூகம் தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அவலம் எப்படி ஏற்பட்டது, அங்கே இருக்கிற காஷ்மீர் பண்டிட் பெண்கள் எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை உண்மை அப்படியே உள்ளது உள்ளபடி அந்த படம் பதிவு செய்திருக்கிறது. ஏன் இது உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்திலேயே நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி. இதை தாண்டி ஒரு சில நண்பர்களுக்கு சுஷில் பண்டிட் அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு காஷ்மீர் பண்டிட். இன்றைக்கும் அந்த காஷ்மீர் தொடர்பாக, குறிப்பாக இந்த காஷ்மீர் பண்டிட்டு, அதாவது வெளியில் அகதி முகாம்களில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த நாட்டு அகதிகளான அந்த காஷ்மீர் பண்டிட்டு சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு வரக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் சுஷில் பண்டிட். அந்த சுஷில் பண்டிட்டு ஏராளமான வீடியோஸ் இந்த காஷ்மீர் பண்டிட்டு தொடர்பாக, காஷ்மீர் பண்டிட்டுகள் எப்படி ஒழித்து கட்டப்பட்டனர் அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கிறார். அந்த வீடியோஸை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸில் அவர் என்னென்ன சம்பவங்கள்லாம் கோட் பண்ணி சொல்லியிருக்காரோ அந்த சம்பவங்கள் பெரும்பாலும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது 1990 ஜனவரி 19 அது வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் வரலாற்றிலேயே மறக்க முடியாத நாள். அப்படின்னா அந்த காஷ்மீர் பண்டிட்டுடைய வரலாறுங்கிறது எவ்வளவு நெடியது அப்படின்னா, காஷ்மீர் பண்டிட்டுகள் தான் காஷ்மீருடைய மூத்த குடிகள், தொல்குடிகள். ஆதிகாலம் தொட்டு அவர்கள் தான் இந்த காஷ்மீரை இருந்து வருகிறார்கள். காஷ்மீர் என்கிற வார்த்தையே காசியப ரிஷி, காசியப முனிவர் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் வந்தது தான். இந்த காஷ்மீருங்கிற பேரே காசியபருங்கிறதுலேருந்து தான் வருது. அன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த காஷ்மீர் மண்ணிலே வாழ்ந்து வந்த சமூகம் காஷ்மீர் பண்டிட் சமூகம். அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர் பண்டிட் சமூகம் 90களில் ஒழித்து கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 600,000+ அதிகமான காஷ்மீர் பண்டிட்டுகள் ஜம்மு காஷ்மீரில் வாழ்ந்து வந்தனர். கிட்டத்தட்ட 1990 அநேகமாக அந்த ஜம்மு காஷ்மீருக்குள்ளே காஷ்மீர் பண்டிட்டுகளே கிடையாது. 2011 சென்சஸ் படி 2011 ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் பண்டிட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அது குறிப்பாக அந்த காஷ்மீர் பகுதியில் காஷ்மீர் பண்டிட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 3,300 பேர். 600,000 பேர் இருந்த ஒரு இடத்துல வெறும் 3,300 பேர் இருந்தாங்க. அப்படின்னா மற்றவங்கள எங்கே போனாங்க, வெளியேறி அகதிகள் முகாமுக்கு சென்றார்கள்.
இதில் நான் ஒரு டேட் சொன்னேன், 1990 ஜனவரி 19ஆம் தேதி அன்றைக்கு இரவு 9 மணி அளவில் திடீர்னு அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மசூதிகளிலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ஆசாதி கோஷத்தோடு, ஆசாதினா தனி ஜம்மு காஷ்மீர், சுதந்திர காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு கோஷத்தோடு அங்கே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அந்த அறிவிப்பினுடைய சாரம் என்ன அப்படின்னா, காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு அவங்க வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க. 3 வாய்ப்புகள் காஷ்மீர் பண்டிட்டுக்கு தரப்படுகிறது. 1, அவர்கள் இஸ்லாத்துக்கு மதம் மாறணும், அல்லது அவர்கள் முற்றாக இந்த காஷ்மீரை விட்டு கிளம்பி வேறு எங்கேயும் சென்று விட வேண்டும். இந்த இரண்டையும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் 3வது ஆப்ஷன், அவர்கள் கொல்லப்படுவார்கள். இந்த 3 எல்லா மசூதிகளிலும் ஒரே நேரத்தில் அறிவித்தார்கள். இது நடந்தது 1990 ஜனவரி 19. இதற்கு பெயர் மசூதி பிரகடனம் என்று சொல்லப்படும், இங்கிலீஷில் மாஸ்க் டிக்ளரேஷன் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து முடிந்து அது கண்டு பயந்து கொத்து கொத்தாக கிளம்புறாங்க. அதைத் தொடர்ந்து வன்முறை, அதாவது அவர்கள் வெளியேற்றத்தை விரைவுபடுத்துவதற்காக வன்முறை வெறியாட்டம் நடந்தது. ஒரு இந்த படத்திலேயே காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்திலேயே வரக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது ஒரு பெண் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார். செய்யப்பட்டதுக்கப்புறம் ஒரு அரைகுறை மயக்க நிலையில் இருக்கிறப்போ அவர் கொல்லப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னா, மரத்தை அறுக்கக்கூடிய எந்திரம் இருக்கு இல்லையா, அதாவது மரத்தை அப்படி விடுவாங்க, அது கட் பண்ணும், அந்த எந்திரத்துக்கு நடுவாக அவருடைய உடலை விட்டு உடலில் அப்படியே 2 துண்டமாக்கி கொன்றார்கள். இந்த சம்பவம் அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே நடந்தது. இவ்வாறு கொல்லப்பட்ட அந்த காஷ்மீர் பண்டிட் சமூகத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணின் பெயர் கிரிஜா டிக்கு என்பதாகும். இவர் வந்து 1990 ஜூன் 25ஆம் தேதி இவ்விதமாக கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த 1990 முன்னால் 89 நவம்பரில் ஜம்மு காஷ்மீரில் நீதிபதி படுகொலை செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட்டுக்கு பக்கத்திலேயே நீதிபதி கொல்லப்பட்டார். அவர் பெயர் வந்து நீல்காந்த் கஜ்ஜு என்பதாகும். இந்த நீதிபதி ஏன் கொல்லப்பட்டார், அது ரொம்ப வேடிக்கையானது. அவர் வந்து JKLF-னுடைய தலைவர் மக்பூல் பட்டுக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதி. அது எப்போ விதித்தார் அப்படின்னா 1968 அவர் செஷன்ஸ் ஜட்ஜாக இருந்தப்போ மக்பூல் பட்டுக்கு எதிராக அவர் வந்து மரண தண்டனை விதித்தார். அது என்ன கேஸ் அப்படின்னா, அமர்சந்த் அப்படிங்கிறவருடைய கேஸ். அமர்சந்துங்கிற ஒரு சிஐடி சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவரை மக்பூல் பட்டை ஷூட் பண்ணி கொண்டுடுறார். அதற்கு பிறகு மக்பூல் பட் கைது செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் தான் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த மரண தண்டனையை விதித்தவர் நீலகாந்த், ஜட்ஜ் நீலகாந்த் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர் 1989 அதே JKLF-ஆல் குறிவைத்து கொல்லப்பட்டார், பட்டப்பகலில் சுட்டு கொல்லப்பட்டார். இப்படி வரிசையாக சம்பவங்கள், 100க்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். இதில் வந்து விக்கிபீடியாவில் போய் விபி சிங் அப்படின்னு அடித்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, விபி சிங் காலத்தில் எப்படி இந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள் இவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்தார்கள், இந்த மாதிரி இன ஒழிப்பில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றப்போ, உத்தேசமாக 10,000 காஷ்மீர் பண்டிட்டுகள் கொல்லப்பட்டனர் என்று வருகிறது. ஸோ ஒரு 10,000 மேலே காஷ்மீர் பண்டிட்டுகள் கொல்லப்பட்டார்கள். எனவே 500,000 மேற்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் சொந்த மாநிலத்தில் அவர்களுடைய வேர்களை எல்லாம் விட்டுவிட்டு, அவர்களுடைய சொந்த மாநிலத்தை விட்டுவிட்டு வெளி மாநிலங்களுக்கு சென்று அப்புறம் ஜம்முவுக்கு சென்று அங்கே அகதி முகாம்களில் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் கொடூரமான கொலைகள் நிறைய நடந்திருக்கின்றன. இப்போது இதில் அடிப்படையாக சில விஷயங்கள் கேட்கப்படுகிறது. முதல்ல 1990 இந்த காரியத்தை செய்வதற்கு பயங்கரவாதிகள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்,
அதுக்கு முன்னால் கூட இந்த அளவுக்கு கொடூரம் நடந்தது 1990 என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்ன காரணத்துக்காக பாகிஸ்தானும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட்டும் இவ்வாறு ஈடுபட்டன, இவ்வாறு செய்தன? அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த 90s மத்திய அரசு பலவீனமான மத்திய அரசாக இருந்தது. அப்போ நிலையான ஆட்சி கிடையாது. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ள 5-6 பிரதமர்களை நாம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா விபி சிங், அதுக்கப்புறம் சந்திரசேகர், ஐகே குஜரால், தேவகவுடா, இப்படியாக இருந்தது. இதுக்கு இடையில 1991 to 1996 நரசிம்மராவ் ஒரு 5 ஆண்டுகள் நிலையான அரசை கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வாஜ்பாய் முதல்ல 13 நாளில் இருந்தார், அப்புறம் 13 மாதத்துக்கு பிரதமராக இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேர்ம் பிரதமராக இருந்தார். அந்த ஒரு காலகட்டமே ஒரு தடுமாற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அதனால் ஒரு நிலையில்லாத அரசுங்கிறதுனால டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த அரசே வந்து முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தது, ஃபுல் மெஜாரிட்டி பெற்ற ஒரு அரசு கிடையாது. எனவே டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லை டெசிஷன் மேக்கிங்கே இருக்காது, அப்படி பலவீனமான அரசு. அப்போ 1990 இந்த கொடூரமான சம்பவங்கள் நடந்தபோது பிரதமராக இருந்தவர் விபிசி. ஆனால் விபி சிங்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அதை காட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த விபி சிங்கினுடைய அமைச்சரவையில் ஹோம் மினிஸ்டராக, போலீஸ் துறைக்கான ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் யார், அதாவது இன்றைக்கி அமித்ஷா இருக்கக்கூடிய துறை, அதுக்கு மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா காஷ்மீரை சேர்ந்த முஃப்தி முகமது சயீத், மெஹபூபா முஃப்தியுடைய அப்பா, அவர் தான் அன்றைக்கி வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தார். இப்போது இந்த என்டையர் கேம் பிளான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முடிவெடுக்க திறனற்ற பலவீனமான மத்திய அரசு, அதே நேரத்தில் காஷ்மீரில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரே ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கார். இதை காட்டில் ஒரு அற்புதமான பொன்னான வாய்ப்பு வேறு எப்போ கிடைக்கும்? ஸோ இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை, ஒரு இனத்தை அழித்து விட்டால், அதுக்கு வந்து எத்னிக் கிளென்சிங் அப்படின்னு பேர், அந்த இனத்தையே அழித்து விட்டால் இப்போ காஷ்மீரை பொறுத்தளவு எந்த சமூகம் இருக்கும்? ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் எஞ்சியிருக்கும். ஸோ அந்த ஒரு சமூகம் தான் காஷ்மீர் முழுக்கவே இருக்குது அப்படிங்கிறப்போ, சீக்கிரமாகவே காஷ்மீரை ஒரு விடுதலை பெற்ற காஷ்மீராக, இந்தியாவிலிருந்து வெளியே வந்த ஒரு காஷ்மீராக அறிவிப்பதே ரொம்ப சுலபம். இல்லை, எல்லாருமே நம்ம தானே இருக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் தங்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தங்களுடைய பூமியை விட்டு வெளியே அனுப்புவது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்து வந்த சமூகம் இந்த காஷ்மீர் பண்டிட் சமூகம், அவங்கள அவங்க துரத்தி அடிக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், அப்படி இருந்துட்டால் இவர்கள் விடுதலை அறிவிப்பை செய்ய முடியும், வேறு என்ன விதமான டெசிஷனும் எடுக்கலாம், இதற்காக இவ்வாறு செய்தார்கள். ஸோ மத்தியில் உள்துறை அமைச்சராக ஒரு காஷ்மீர் முஸ்லீம் இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியில் அவருடைய பொண்ணையும், ரூபையா சையத்னு பேர், அவருடைய பொண்ணையும் JKLF பயங்கரவாதிகள் கடத்தினார்கள். அப்படி கடத்தினதுனால அதை விடுவிக்கிறதுக்காக, அந்த மகளை விடுவிப்பதற்காக அவர்கள் யார் யாரையெல்லாம் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ, அப்படி ஜெயிலேருந்து அவர்கள் கேட்ட அத்தனை பயங்கரவாதிகளையும் ரிலீஸ் பண்ணாங்க. என்னுடைய பார்வையில் அது திட்டமிட்ட நாடகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பேசி வச்சுட்டு, முஃப்தி முகமது சையோட பேசி வச்சுட்டு ஏதோ செஞ்ச மாதிரி தான் எனக்கு, நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது, ஆனால் இப்படி இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. உள்ளே இருக்கிற பயங்கரவாதிகளை வெளியில் விடணும், சட்டப்படி பார்த்தால் வெளியில் விட முடியாது, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறது. ஸோ நீ என் மகளை கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு ட்ராமா, அதை வச்சு ப்ரெஷர் கொடுத்து வெளியில் விடுறோம். ஸோ என் மகளை நீ விட்டு, நான் உங்களுடைய தீவிரவாதிகளை விட்டுறேன். இந்த விதமான ஏதோ ஒரு ட்ராமா போயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய யூகம் தான், இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் முஃப்தி முகமது பீரியடில் தான் இது எல்லா படுகொலையும் நடந்தது அப்படிங்கிறதுனால இந்த ட்ராமாவுக்கும் சாத்தியம் உண்டு என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பக்கம். இன்னொன்று, இதில் புதுசாக இப்போ தமிழ் மீடியாஸ்லேருந்து கிளப்பி விடுறது என்ன அப்படின்னா, அங்கே நடந்த படுகொலை அதை வந்து ஜீனசைடுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸடஸ் தான் சொல்லணும். இதுவேற ஏதோ பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி. ஜீனசைனா என்ன? இனப்படுகொலை. எக்ஸடஸ்னால் மக்கள் வெளியேற்றம், ஒரு இடத்த விட்டு கொத்து கொத்தா மொத்தமாக மக்கள் வெளியேறது, இது எக்ஸடஸ். அது எப்படி ஜீனசைடு இல்லை, இது எக்ஸடஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கெல்லாம் இங்கே வர்றாங்க அப்படின்னா,
நீங்கள் ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் பரவலாக இந்த காஷ்மீர் பண்டிட்டுகள் அவர்கள் பட்ட அவஸ்தம் அந்த அவலம் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுங்க. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது, அப்படியா இதில் தெரியவே தெரியாதே சார் அப்படிம்பாங்க. அதே போல் 90ஸில் பிரபாகரனுடைய ஒற்றை ஆணையின்படி ஸ்ரீலங்காவில் இருந்த அது குறிப்பாக யாழ்குடா பகுதியிலிருந்து 72,000 முஸ்லீம்கள் ஒரே நாளில் யாழ்ப்பாண மாவட்டத்திலேருந்தே வெளியேற்றப்பட்டு புத்தளம் என்கிற பகுதிக்கு அனுப்பப்பட்டார். கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இங்கே நிறைய பேசுவாங்க ஸ்ரீலங்கா இஷ்யூ பற்றி. இந்த மாதிரி பிரபாகரன் உத்தரவுக்கிணங்க முஸ்லீம்கள் ஒரு 72,000 பேர் ஒரே நாளில் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவங்கள வந்து எல்டிடி கேடர்ஸை யாழ்ப்பாணத்துலேருந்து புத்தளத்துக்கு மொத்த மொத்தமாக கொண்டு போய் விட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லுங்கள், யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. பொதுவாக அந்த இஸ்லாமியர் தொடர்பான நெகட்டிவான செய்திகள் எதுவுமே தமிழ்நாட்டில் வந்தே சேராது. அப்படி ஒரு விதமான ஒரு ஈக்கோ சிஸ்டம் இங்கே எப்போதுமே உண்டு. அதனால தான் இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்ததும் இப்போ தான் நம்முடைய ஊடக நண்பர்கள் நிறையா பேர் அது என்னன்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஆரம்பித்தா அதனுடைய பிள்ளையார சுழி எங்கே இருக்கும்னா ஃபஸ்ட்டு விக்கிபீடியாவை பார்ப்பாங்க. இந்த விக்கிபீடியாவில் காஷ்மீர் பண்டிட்ஸ் பற்றி ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் நேமே என்னென்னா எக்ஸோடஸ் ஆஃப் காஷ்மீர் பண்டிட்ஸ். அதனால் இது மக்கள் வெளியேற்றம் தான், இது வந்து ஜீனசைட் கிடையாது. ஆனால் அவர்கள்ட்ட இன்னொன்னையும் சொல்லணும் என்னென்னா, நீங்கள் அதே விக்கிபீடியாவில் போய் விபி சிங் அப்படிங்கிற ஒரு ஃபைலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விபி சிங் பட்டின ஃபைல், அதில் விபி சிங் பிரதமராக இருக்கும்பொழுது அவர் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டார்ங்கிறத பற்றி நிறைய விவரிப்பு இருக்கும். அதில் பார்த்தா அதில் வந்து இந்த விதமாக காஷ்மீர் பண்டிட்டுகள் இனப்படுகொலைக்கு ஆளாகினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனவரி 19 காஷ்மீர் பண்டிட்டுகள் இன்றளவும் ஜீனசைட் டே என்று கொண்டாடி வருகின்றனர். அதை கொண்டாடியில் என்று நினைவு கூர்ந்து வருகின்றனர். இனப்படுகொலை நாள் என்று அவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதாவது ஜனவரி 19 இதை அவர்கள் அங்கே பதிவு செய்திருப்பார்கள். இப்போ அவங்க வந்து விக்கிபீடியாவை இப்படி துணைக்கு கூப்பிட்டால் இங்கே விக்கிபீடியாவை கோட் பண்ணி நானும் சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன், அந்த இடத்துல தான் விக்கிபீடியாலே சொல்லியிருப்பாங்க காஷ்மீர் பண்டிட்டுகள் கிட்டத்தட்ட 10,000 பேர் வரை கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு. 2011 சென்சஸ் படி கடைசியாக இருந்த காஷ்மீர்ஸ் மொத்தம் ஒரு 3,000-3,600 பேர், 3,300 பேர் இருந்த அப்படின்னா இப்போ மற்றவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா அகதி முகாமில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போது இது ஜீனசைடா எக்ஸடஸா? ஜீனசைடுன்னு விக்கிபீடியாவில் ஒரு விக்கிபீடியா ஃபைல் சொல்லுது, இன்னொரு எக்ஸடஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இதில் எது சரி? இப்போ என்னுடைய பார்வை என்னென்னா, ஜீனசைடும் நடந்தது எக்ஸோடஸும் நடந்தது. ஜீனசைடு நடந்ததுனால எக்ஸோடஸ் நடந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு பூமியில் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு இனம் எதுக்குங்க திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மொத்தமாக கிளம்புறான்? அவங்க என்ன மூட் அவுட் ஆகி சரி இன்றைக்கிலேருந்து வேற எங்கேயா போய் பார்ப்போம் அப்படின்னா, பொழுது போகிறதுக்கு ஒரு சுற்றுலாவுக்கா வெளியில் போனாங்க? அப்படி என்ன காரணம்? அங்கே ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்தது, இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிறதுனால அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். ஸோ முதலில் நடந்தது ஜீனசைடு இனப்படுகொலை, அதை தொடர்ந்து நடந்தது எக்ஸோடஸ் இன வெளியேற்றம். இந்த இரண்டுமே நடந்தது. ஜீனசைட் லெட் டு எக்ஸோடஸ், இனப்படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் வெளியேற்றம் நடந்தது. இந்த இரண்டுமே நடந்தது. இல்லை ஜீனசைடா எக்ஸோடஸ் எல்லாம் கேள்வி கேட்டுக்க அர்த்தமே இல்லை. இது ரெண்டும் நடந்தது. ஜீனசைட் நடந்ததுனால இன வெளியேற்றம் நடந்தது, இதை மறந்து விடக்கூடாது. இதில் ஒரு கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி படத்தினால இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய மனது புண்படுகிறது அப்படின்னு பல பேர், அது குறிப்பாக மீடியா பர்சன்ஸு, ரொம்ப மனிதாபிமானம் மிக்க மீடியா பர்சன்ஸ் அவர்களெல்லாம் அதில் வேறு ஒரு பெரிய தொலைக்காட்சியிலேருந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்ப கூட, இதனால் இஸ்லாமியர்களுடைய மனம் புண்படுகிறதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அப்படி புண்படுகிறது என்றால் இந்த படத்தை பார்க்க வேண்டாம்,
ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்கன்னா எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும்? 2010 பெருமாள் முருகன் என்கின்ற எழுத்தாளர் மாதுருபாகன்னு ஒரு நாவல் எழுதினார். அது வந்து அந்த நாவல் ஒரு பெரிய புயலை கிளப்பியது. அப்போ வந்து இந்த திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு நாமக்கல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பெரிய சமூகம், அந்த சமூகம் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த நாவலில் எங்கள் சமூகத்தை பற்றி இழிவான ஒரு சித்தரிப்பு இடம்பெற்றிருக்கிறது, இது எங்களது மனதை புண்படுத்துகிறது, எனவே பெருமாள் முருகனின் மாதுருபாகன் என்கின்ற இந்த நாவலை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்தார்கள். அது வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய டிவிஷன் பெஞ்சு விசாரித்து அது கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த நாவலை படித்தால் உங்கள் மனது புண்படுகிறது என்றால் இந்த நாவலை படிக்காதீர்கள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதே போல தான் இந்த படத்தை பார்த்தால் மனது புண்படுகிறது என்றால் படத்தை பார்க்காதீர்கள். இதே போல் இந்துக்களின் மனதை புண்படுத்திய எத்தனையோ படங்களை இந்துக்கள் சகித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பார்ப்பாங்க, பார்க்காமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக இது பண்ணுவாங்க, தப்பிச்சுப்பாங்க இந்துக்கள், இல்லாவிட்டால் பார்த்து விட்டு மனசு சங்கடத்தோடு இருந்திருப்பார்கள். எவ்வளவோ இந்துக்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அவர்களுடைய மனதை புண்பட செய்யக்கூடிய படங்கள் எத்தனையோ முறை வெளிவந்திருக்கின்றன. இது அடிப்படையில் கருத்து சுதந்திரத்தின் வெளிப்பாடு. இந்த திரைப்படம் என்பது கருத்து சுதந்திரத்தின் வெளிப்பாடு. இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிரான படைப்புகளை எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் இந்த படமும் கருத்து சுதந்திரத்தின் வெளிப்பாடு, ஒரு படைப்பாளியின் வெளிப்பாடு. இதை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தகவலும் உண்மையான தகவல். எல்லாமே அந்தந்த சம்பவம் நடந்த காலத்தில் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆனது எல்லாமே நடந்த சம்பவங்கள். அதுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டருடைய பேர் வேணால் வேறையாக இருக்கலாம், அத்தனையுமே நடந்த சம்பவம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சுஷில் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோஸ்லாம் நிறையா அவர் சொல்லியிருக்கார். அந்த சுஷில் பண்டிட்டு பல வீடியோக்களில் கோட் பண்ணியிருக்க பல சம்பவங்கள்லாம் இதில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இது உண்மை. இதில் வந்து இன்னொரு பெரிய கிரிட்டிசம் என்னென்னா, இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, இது வேண்டுமென்றே தங்களுக்கு அரசியலுக்கு தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முயற்சி பண்ணுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அரசியல் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. 5 மாநில தேர்தலுடைய ரிசல்ட்டு மார்ச் 10 வருது. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? மார்ச் 11 நான் உண்மையிலே கேட்குறேன். இதில் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா தேர்தலுக்கு முன்பே இந்த படம் வந்திருக்கணுமா இல்லையா? தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் தான் இந்த படமே வருகிறது என்றால் இந்த படத்தை வச்சு என்ன அரசியல் செய்ய போகிறாங்க? இதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அதாவது இந்துக்களுடைய இன அழிப்பு பற்றிய ஒரு உண்மை வெளியில் வருதுன்னா டே அப்பா, எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம் இங்கே இருக்கிற பல அறிவுஜீவிகளுக்கு. ஏன்னா இத்தனை காலமாக இடதுசாரி சிந்தனையாளர்களால் எழுதப்பட்ட, குறிப்பாக ரொமிலா தாப்பர் போன்ற இது போன்ற வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட இந்திய வரலாற்றையே படித்து படித்து பிரெயின் வாஷ் பண்ணியிருந்த நிலையில் இப்போ அங்கும் இங்குமாக பல முயற்சிகள், அசலான வரலாறை அசலான கண்கொண்டு பார்ப்பது, அதாவது நம்முடைய வரலாற்றை நம்முடைய கண்கொண்டு நாம் பார்ப்பது. இப்போ வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா, நம்முடைய வரலாற்றை வெளிநாட்டு சிந்தனையாளர்கள் கண் வழியாக பார்ப்பது, ரொமிலா தாப்பரின் கண் வழியாக பார்ப்பது, இடதுசாரிகளின் கண் வழியாக பார்ப்பது. நம்ம சொந்த கண்ணால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ சொந்த கண்ணால் நம்முடைய சொந்த வரலாற்றை பார்க்கக்கூடிய பெருமுயற்சிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இப்போது அதன் அடிப்படையில் தான் இப்போ வீர சவர்க்காரை பற்றின 2 அருமையான ரிசர்ச் ஒர்க்கை விக்ரம் சம்பத் வெளியிட்டு இருக்கிறார். அது ஒரு பிரமாதமான ஒர்க்கு. இப்படி உண்மையான சரித்திரத்தை தேடி, வேர்களை தேடி போகக்கூடிய அசலான வரலாற்று நூல்கள், அதே போல் வரலாற்று திரைப்படங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இது வந்து பொறுக்கலை. இதில் வந்து இது அரசியல் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் வந்தது. ஹிஜாபை கரெக்டாக தேர்தலுக்கு முன்னால் கிளப்பி விட்ட மாதிரி இந்த படமும் தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் கூட இது அரசியல்னு சொல்லியிருக்கலாம். அப்படி எதுவும் செய்யலை. இப்போ ஹிஜாப் எப்போ வந்தது? கரெக்டாக 5 மாநில தேர்தலை குறி வச்சு அந்த டயத்தில் கிளப்பி விட்டாங்க.
ஏன்னா இஸ்லாமிக் ஓட்ஸை வந்து முஸ்லீம்களை ஓட்டை கன்சால்டேட் பண்ணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த விதமான எந்த முயற்சியிலும் பிஜேபியோ இல்லாட்டி பிஜேபியினுடைய துணை அமைப்புகளோ ஈடுபடலை. அப்படி ஈடுபட்டுருந்தால் இந்த படம் ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த படம் வந்தது ஐந்து மாநில தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் தான். அதனால் இந்த படத்துக்கு பின்னால் எந்த அரசியலும் இல்லை. ஆனால் தொண்ணூறுகளில் நிலவிய அரசியலை அது அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று பொதுவாக இந்த சோகால்டு கேள்வி, தொண்ணூறில் விபி சிங் தானே இருந்தார், விபி சிங்க்கு அன்றைக்கி பிஜேபி தானே ஆதரவு கொடுத்தது, இது ஒரு கேள்வி. அதாவது என்ன விஷயம்னா அன்றைக்கி தேசிய அரசு பலவீனமான அரசாக இருந்தது. எப்படி மத்தியில் ஒரு அரசுன்னு இருந்தால்தான் இந்தியா நன்றாக இருக்கும். அப்போது தேசிய அரசை அமைக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருந்தது. அந்த டயத்தில் வெளியிலிருந்து பிஜேபியும் பிபி சிங்குக்கு ஆதரவு கொடுத்தது, வெளியிலிருந்து இடதுசாரிகளும் ஆதரவு கொடுத்தார்கள். பிஜேபியும் இடதுசாரியும் ஒரே புள்ளியில் சந்தித்து கொட்டது 1990 மட்டும்தான். அது விபி சிங் கொடுத்த சப்போர்ட்டின் போது தான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் சேர்ந்ததே கிடையாது. காரணம் என்னென்னா இப்படியே அரசே அமையாமல் போச்சுன்னா அது ரொம்ப பலவீனமாயிரும்ல. இப்போ அரசே இல்லாத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு படையெடுப்பு இந்தியா மேலே வந்தால் என்ன ஆகும், யார் டிசைட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? அப்போ எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. எப்படியோ ஒரு தேசிய அரசாக அமைச்சாகணும். விபி சிங் தலைமையில் அமைந்தது, வெளியிலிருந்து அந்த அரசில் பங்கெடுக்கலை பிஜேபி, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். இடதுசாரிகளும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா அந்த ஆதரவை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் விபி சிங் தன்னுடைய அரசை நடத்தினார். அந்த டயத்தில் தான் இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நடந்தது. இப்போ ஆதரவு கொடுத்ததுக்கே பிஜேபி மேலே பொறுப்பை சுமத்துகிறார்கள் என்றால் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது. இப்போ பாபர் மசூதி இடிப்பு நடந்தது, அந்த இடிப்பு காலத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்ததே காங்கிரஸ் தான், நரசிம்மராவ் தான் பிரதமர். இப்போ அந்த இடிப்பை செய்ததே காங்கிரஸ் சொன்னால் ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா? ஒரு தெருவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கொலை நடந்துருது. இப்போ அந்த கொலைகாரனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோமா? அந்த கொலை நடந்தபோது யார் முதல்வராக இருந்தார், யார் கவுன்சிலராக இருந்தார், யார் வந்து மேயராக இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா? இதெல்லாம் என்னென்னா டைவெர்ட் பண்ணுற டாக்டிக்ஸ். அதாவது இதன் மூலமாக உண்மையிலே குற்றச்சாட்டப்பட வேண்டியவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள், அதுலேருந்து அட்டென்ஷனை மாற்றி விட்டு அதை வந்து பிஜேபியை நோக்கி திருப்பி விடுற ஒரு தந்திரமான செயல். இந்த தந்திரமான வலைகளுக்குள்ளே யாரும் சிக்கிவிடக்கூடாது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.